சக்தி நம்ம அம்மையை பார் எவ்வளோ ஸ்வீட்டு செஞ்சு வச்சிருக்கானே இந்த தீபாவளிக்கு செய்யற மாதிரியே செஞ்சுருக்கா தீபாவளிக்கு கூட இந்த அளவுக்கு ஸ்வீட்டு செய்வாளா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இப்போ இவ்வளோ ஸ்வீட்டு செஞ்சுருக்காளே என்ன விஷயம் ஒரு விசேஷம் மாட்டி நமக்கு என்ன பிரச்சனை இங்கே ஸ்வீட் இருக்கா எடுத்து தின்னுவோ அம்மா வந்தா நம்ம திங்கல காக்கா தூக்கிட்டு போய்ட்டுன்னு சொல்லுவோம் என்ன ஆமாம் ஆமாம் சொல்லுவ நீ சொல்லி எப்படியோ மழுப்பிடுவ அம்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேப்பா எப்படி காக்கா வீட்டுக்குள்ள வரோம் தூக்கிட்டு போவோன்னு

பாட்டி இந்த பாம்பேல இருந்து சித்தியோட சொந்தக்காரங்க ஒருத்தர் வராரு பாத்துக்க அவைய ஏற்கனவே சித்தி சமைக்கிறது ஒண்ணு நல்லா இருக்காதுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாவ அதனாலதான் சித்திக்கு பதிலா நம்ம சமைச்சு சித்தி கிட்ட கொடுத்து அவ சமைச்ச மாதிரி சொல்லிடலாம்னு பார்த்தேன் இப்படி நீங்களே அவ்வளவுத்தையும் தின்னுட்டியால்தான் மாறி அவளுக்கு எங்க கொடுக்க இருக்கும் சித்திக்கு வேணும்னா அவையெல்லாம் சமைச்சு போவோம் நீ சமைக்கிறதோட சித்தி சமைக்கிறது நல்லா ருசியா இருக்கும் பாத்துக்க அவ எழுத நல்லா இல்லை நான் அவய சொல்றவுனா அப்பா ஒன் என்னன்னு சொல்லி யோசிச்சிக்க நீன்னு ஓன் சாப்பாடு ஒண்ணு நல்லா இருக்காது பார்த்துக்க நீ எண்ணெய் ஊற்ற சொன்னா நெய்யை ஊற்றி வைப்ப நெய்ய ஊற்ற வச்சோன்னா எண்ணெய்யை ஊற்றி வைப்ப தேங்காய் எண்ணெய் ஊற்ற வச்சோம்னா நல்லெண்ணெய் ஊற்றுவ நல்லெண்ணெய் ஊற்றச்சோன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் அதனால நீ செய்யறது ஒன்னும் நல்லா இருக்காது பார்த்துக்க சரி சரி அப்ப நான் இவ்வளோ நாள் செய்யறது இப்படி தான் இருக்கு இதுல என்ன தெரியுது

நான் பெரியவங்க பேசும்போது குறுக பேச கூடாதுன்னு அம்மா சொல்லி குடுக்கலையா? என்ன லோகேஷ் பெரியவங்க பேசமா பேச கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இப்படி குறுக பேசிட்டு இருக்க? நீ சாப்பிடு తమ్మి সুইట అవం అడిదా ఏదో பேசేది சும்மா வாங்க சொல்ல மாட்டாங்க. என்ன நம்ம வீட நம்ம எடுத்து తిన్నా. இல்ல நீங்களே சாப்பிடுங்க.

அம்மா ஒரு வாய் ஸ்வீட் கூட திங்க முடியாம போயிட்டு என்னமோ பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா சே